சால்ஸு பார்க்கக்கூடியது 12th பிஸ்னஸ் மேத்ஸில் எக்ஸசைஸ் 7.1 கொஷின் நம்பர் 12. ஸோ அமங் 28 ப்ரொஃபஸர், எத்தனை ப்ரொஃபஸர் இருக்கிறாங்க? 28 ப்ரொஃபஸர். இது வந்து நமக்கு டோட்டல் மொத்தம் 28 ப்ரொஃபஸர்ஸ் இருக்கிறாங்க, பேராசிரியர்கள் ஆஃப் எ சர்டன் டிபார்ட்மெண்ட். 18 டிரைவ் ஃபாரின் கார்ஸ், 18 பேர் வந்து ஃபாரின் கார்ஸ் இது பண்ணுறாங்க. தென் 10 டிரைவ் லோக்கல் கார்ஸ். இஃப் 5 ஆஃப் தெம் ஆர் செலக்டட் அட் ரேண்டம், அப்போ இந்த 5 அப்படிங்கிறது N, N வந்து 5. வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் அட்லீஸ்ட் 3 ஆஃப் தெம் டிரைவ் ஃபாரின் கார்ஸ்? ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், அட்லீஸ்ட் அப்படின்னாவே நமக்கு ஃபார்முலா என்ன, எக்ஸ் வந்து கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு இங்கே கொஸ்டினில் 3 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. அப்போ ஃபாரின் கார் டிரைவ் பண்ணுறப்போ அதாவது 5 நபர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள், அதில் என்னோடய வேல்யூ 5, அதில் வந்து 3 பேர் வந்து நமக்கு ஃபாரின் காரை யூஸ் பண்ணுறதுக்கு என்ன சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு கொஸ்டின் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ லெட் பி பி த ப்ராபபிலிட்டி ஆஃப் டிரைவிங் ஃபாரின் கார்ஸ். அப்போ பியோட வேல்யூ நமக்கு என்ன கொடுத்துருக்கு, பி ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன வரும் நமக்கு, என் ஆஃப் ஏ பை என் ஆஃப் எஸ், சும்மா இதெல்லாம் தேவையில்லை. கொஸ்டினில் வந்து 18 டிரைவ் ஃபாரின் கார்ஸ், இங்கே என்ன கொடுத்துருக்கு, 18 டிரைவ் ஃபாரின் கார்ஸ். அப்போ டோட்டல் நம்பர் என்ன, டோட்டல் வந்து இங்கே ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் 28. ஸோ டோட்டல் ஈக்குவல் டு 28. ஸோ இதை நம்ம டிவைட் பண்ணுறப்போ இந்த கடைக்குட்டி ஆன்சர் வந்து 0.64. ஸோ வித் இம்ப்ளைஸ், அப்போ பியோட வேல்யூ 0.64. ஸோ வித் இம்ப்ளைஸ் கியூ ஈக்குவல் டு 1 - பி, தட் இஸ் ஈக்குவல் டு 1 - 0.64 ஈக்குவல் டு 0.36. இது வந்து கியூ வேல்யூ. இப்போ என்னென்ன வேல்யூ கிடச்சிருக்கு, கியூ வேல்யூ, தென் பியோட வேல்யூ வந்து 0.64 அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்கு. தென் ஆஃப்டர் தட் ஸோ பி வேல்யூ கியூ வேல்யூ இப்போ நம்ம கண்டுபிடிக்கிறது பி ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 3. ஏன் அப்படின்னா அட்லீஸ்ட்டு இது வேணால் நம்ம எழுதியிருக்கோம், இட் இஸ் பி ஆஃப் அட்லீஸ்ட் 3 ஆஃப் தம் ட்ரை ஃபாரின் கார்ஸ். அப்புறம் இந்த ஸ்டெப்பை எழுதிட்டு நம்ம எழுதியிருக்கணும். ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம், ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 1 - பி ஆஃப், ஏற்கனவே சொல்லியிருக்கிற இதோட ஃபார்முலா இங்கே கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு அப்படின்னு வந்துன்னா நம்ம என்ன எழுதணும், லெஸ் தேன் அப்படின்னு சொல்லி எழுதணும், லெஸ் தேன் 3. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 1 - மைனஸ் வர்றதுனால கண்டிப்பாக ப்ராக்கெட் போட்டுக்கேன். அப்போ பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு இங்கே லெஸ் தேன் 3 அப்படின்னு இருக்கு இல்லையா, லெஸ் தேன் 3 அப்படிங்கிறப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 0, தென் எக்ஸ் ஈக்குவல் டு 1, தென் எக்ஸ் ஈக்குவல் டு 2. இதை வந்து நம்ம எடுக்கணும், 0 வந்து கண்டிப்பாக நம்ம எடுப்போம், ஏன்னா நோ காஸ் அப்படிங்கிற சான்ஸில் 1 or 2 அப்படின்னு சொல்லி எடுக்கணும். ஸோ ஈக்குவல் டு 1 - இதோட ஃபார்முலா நமக்கு என்ன வரும், என்சிஎக்ஸ் பி பவர் எக்ஸ் கியூ பவர் n - x இல்லையா. ஸோ என்சிஎக்ஸ் பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு என்சிஎக்ஸ் பி பவர் எக்ஸ் தென் கியூ பவர் n - x. அப்புறம் என்சிஎக்ஸ் n வந்து நமக்கு 5, ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் இந்த n வேல்யூ வந்து நமக்கு 5. ஸோ 5 CX, எக்ஸ் வந்து 0 NCX, தென் பி பவர் எக்ஸ், பி வந்து பி பவர் எக்ஸ், தென் கியூ பவர் n - x 0.36, n - x-னா 5, தென் ப்ளஸ் 5C1, தென் 0.64 - 1, தென் 0.36 - 1. இது அப்படியே இந்த ரெண்டையும் செப்பரேட் பண்ணிக்கு, செப்பரேட் பண்ணிக்கிட்டீங்கன்னா யூஆர் கெட்டிங் 4. தென் நெக்ஸ்ட்டு இங்கேயும் எப்படி மடித்து எழுதிக்கலாம், தென் 5C2, 0.64 இங்கே 2, தென் 0.36 இங்கே என்ன வரும், இது ரெண்டையும் செப்பரேட் பண்ணிட்டா 3. அதாவது இந்த ரெண்டையும் ஆட் பண்ணி பார்த்தோம்னா இந்த 5 வரணும், அதே மாதிரி இந்த 1 - 4 ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த 5, 0 + 5 - 5, தென் ப்ளஸ் 5C
ஹியர் ஜீரோ தென் ஒன்று இங்கே டூ, அதோடு முடிஞ்சது நமக்கு இல்லையா. ஸோ அடுத்தது தேவையில்லை. இப்போ இதுக்கப்புறம் வரக்கூடியது நமக்கு கால்குலேஷன். ஃபைவ் சி ஜீரோ என்ன, ஒன்று இங்கேயும் ஒன்று, இங்கே வந்து ஃபைவ் டைம்ஸ் நம்ம கால்குலேட்டரில் போட்டுருக்கோம். ஸோ அடுத்தது வந்து ஃபைவ் சி டூ எப்படி எழுதுவோம், ஃபைவ் இன்ட்டு ஃபோர் பை டூ இன்ட்டு ஒன், இது இது கேன்சல் பண்ணினா டூ டைம், தென் ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் ஃபோர் பவர் டூ, தென் ஜீரோ பாயிண்ட் த்ரீ சிக்ஸ் பவர் த்ரீ, இது வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிக்க. ஸோ நமக்கு இது வந்து தனியாக, தென் இந்த டேர்ம் வந்து தனியாக, அடுத்தது இந்த டேர்ம் வந்து தனியாக வந்து இருக்குது. ஸோ இதோட ஆன்சர் வந்து ஒன் மைனஸ் சாரி ஜீரோ பாயிண்ட் செவன் ஃபோர் ஒன் நைன் டூ. ஸோ தட் யார் புக் ஆன்சர் வந்து கரெக்டு, சஜஷன் வச்சு கரெக்ட்.